லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தர்மபுரி பக்கம் வந்து எண்மன் எண்மக்கள் யாத்திரை நடைபயணத்துக்கு மேற்கொண்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு உள்ளே போக முயற்சி பண்ணுறாரு. அங்கே போய் மாதாவுக்கு மாலை போட நினைக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினர்னு சொல்கிறாங்க, பாஜக தரப்புன்னு சொல்லப்படிய குற்றச்சாட்டு என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் வந்து சர்ச்சுக்குள்ளே அலோவ் பண்ணல, இப்படி ஏன் அவன் சர்ச்சை வந்து யார் விட்டு சொத்து அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அப்போ உங்களுடைய பதில் என்னது? இதே அண்ணாமலை இந்த செட்டு தானே சொல்லிச்சு திமுகவுக்கு கடவுள் கிடையாதுன்னு சொல்லுவாங்கன்னு, அப்புறம் கடவுளை போய் நாங்கள் இதுக்கு காப்பாற்றுறோம். அண்ணாமலையை பொருட்டா நினைக்கிறவனா திமுக காரன்? நீங்க வேற. இது என்னது இந்த பயணத்துக்கு பேர் என்னது? இது தோங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? போன வருஷம் தோங்கினதானே? போன வருஷம் தோங்கி இந்த வருஷம் போயிட்டு இருக்கு. எத்தனாயிரம் தமிழ்நாடு இந்த 38 மாவட்டத்தையும் அதானே? இதுக்கு பேர் ஒரு பயணம். இதுல போன இடத்துல அவர் மாலையை போட்டாராம், பிடிச்சி எழுதாராம். போ, யாரு யார் பொருட்டா நினைக்க? நீங்க விடலன்னா நான் 10,000 பேர்த்த கூட்டிட்டு வந்து நான் உள்ள போவோம் அப்படின்றாரு. யாரு போக வேண்டியதானே? 10,000 பேரை நான் கூட்டிட்டு வரோம்னு சொல்லும் போதே உன் கூட வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு ஆயிப்போயிருதா? நான் கூட்டிட்டு வரோம்னா என்ன அர்த்தம்? இப்ப தம்பி, உனக்கு எனக்கும் பிரச்சனைனா என் கூட ஒரு 10 பேர் திரண்டா அது நான் கெத்து. நான் போய் இப்போ வீட்டில் போய் ஆளை கூட்டிட்டு வரோம்னா என்ன அர்த்தம்? அப்போ உன் கூட வர்றதுக்கு ஆள் இல்லை, நீயே ஒத்துக்கிறியா? ரைட். தமிழ்நாட்டில் பிஜேபி நிலமா அதான், கூட்டினால் மட்டும்தான் கூட்டம், தலைவனை பார்த்து வருகிற கூட்டம் அது அவர்களுக்கு கிடையாது. எனவே நாங்கள் இதை பொருட்டாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போக இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை எங்களுக்கு கிடையாது. இவர் இப்போ சரி போகிறவருக்கு இவர் நான் கேட்குறேன், நீ பேசுறது இந்துத்துவா தானே, மாதாவுக்கு போய் எதுக்கு நீ மாலை போட போகிற? செக்குலர் லீடராக இருக்காரு. செக்குலர் லீடர்னா அப்போ நீ எல்லாத்துலேயும் செக்குலரிசம் இருக்கணும்ல, உன்ட்ட இருக்கா? அப்போ நீ வந்து இது பிரச்சனையை கிளப்புறாரு தம்பி, வேற ஒன்றும் இல்லை. நான் போனேன், கிறிஸ்தவ கோயிலுக்குள்ளே என்னை விடவில்லை, எனவே நான் இந்துக்களுக்கான மகாபுருஷன் நான் தான்னு கங்கட்டவனுங்க. அவனுங்க தத்துவம் பேச தெரியாது, அரசியலும் பேச தெரியாது, ஏதாவது புட்டுத்தொலைங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றக்கூடாது. இளைஞர்களுக்கு கூட இந்த செய்தி போய் சேரக்கூடாது. நமக்கு இந்த நாட்டில் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை அரசியல் என்னங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்மளுடைய இதுகள் போகணும். சில நேரங்களில் இந்த மாதிரி கேள்விகள் தவிர்க்க முடியாது, மக்கள் புரிந்து கொள்வார்கள். பில்கிஸ் பானு வழக்கில் ஒரு நம்பிக்கை ஒலுக்கிட்டு பிறந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. பில்கிஸ் பானுனுடைய நெடும் பயணத்துக்கு கிடைத்த வெற்றியாக இதை பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது இந்த வழக்கு வந்து வெற்றியடைந்திருப்பதன் மூலம் தர்மம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அல்லது நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அத்வானி தலைமையின் கீழான அரசாங்கத்திடம் நாம் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. இந்த நீதி சாதாரண கொடூரம் அல்ல. அந்த கொடூரம் ஒரு 19-20 வயது பெண், 5 மாத கர்ப்பிணி, 6-7 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறார்கள். அவரை மட்டுமல்ல, அவருடைய தாய், அவருடைய சொந்தக்காரர் ஒருவர், இப்படி 3 பேர் அந்த இடத்தில் கற்பழிக்கப்படுகிற போது 3 வயது சிறுமி ஒரு குழந்தை, பில்கிஸ் பானுடைய முதல் குழந்தை, அந்த குழந்தை கதறுது. அதை காலை பிடிச்சி பாறையில் அடித்து உடைக்கக்கூடிய அளவிலான ஒரு கர்ண கொடூரமான கொடும்பாவிகள் இதை செஞ்சுருக்கிறாங்க. இத்தனையும் செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க, அப்போ பிரதமர் நரேந்திர மோடி, அங்கே முதலமைச்சர் நரேந்திர மோடி, இப்போ இந்திய உள்துறை அமைச்சர், அப்போ குஜராத் உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த இதை போய் இந்த அம்மா போய் போலீஸில் கொடுக்குறாங்க, காவல் நிலையத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாதுங்கிறாங்க. 28-ம் தேதி நடந்தது, மார்ச் 2-ம் தேதி, 3-ம் தேதி, 6-ம் தேதி வரைக்கும் இல்லை, 8-ம் தேதி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? மார்ச் 8-ம் தேதி 2002 ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டால், இந்த குற்றம் நடந்திருக்கு, ஆனால் எங்களால் குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்க முடியல, இது நடந்ததுக்கான ஆதாரங்களையும் திரட்ட முடியல, எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். கோர்ட்டில் யார்? முதலமைச்சர் நரேந்திர மோடி சொல்கிறாரு, என்னால் கண்டுபிடிக்க முடியல இது, அதனால் இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்ல வேளையாக அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து போராடி பல இடங்களில், அதாவது குஜராத்துக்குள்ளே இல்லாமல் மகாராஷ்டிரா வழக்கு மாற்றி, மகாராஷ்டிரா நீதிமன்றம் கொடுத்த இதை உயர்நீதிமன்றமும் ஒத்துக்கொண்டு, உச்சநீதிமன்றமும் அதை சரியாக நிறுத்தி, அவர்களுக்கு தண்டனை கொடுத்த பிறகு 14 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். என்ன ஒரு கொடூரம்! இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவர்களை
நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்று குஜராத் அரசு போய் கேட்கும். அப்போ இந்த குஜராத் அரசு கேட்டது அதற்கு தகுதியுடையதா என்றால் தகுதியுடையது கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறதோ அந்த நீதிமன்றம் இருக்கிற மாநில அரசு, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அப்போ இவங்களுக்கு தண்டனை கொடுத்தது மகாராஷ்டிரா அரசு, மகாராஷ்டிரா நீதிமன்றம், மும்பை நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அப்போ யார் உங்களுக்கு வந்து ரெமிஷன் கொடுக்கணும் அப்படின்னா மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் கொடுக்கணும், ஆனால் குஜராத் அரசு கொடுக்கும். நேற்றைய தீர்ப்பிலே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, மகாராஷ்டிரா அரசுக்கு தான் இந்த இதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா இப்போ ஆளுகிற அரசாக பாஜக தான் இருக்கிற பொழுது மீண்டும் அவர்கள் விடுதலையான என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது இதில் என்னென்னா, ஏற்கனவே இவங்க வந்து குஜராத் அரசுக்கிட்ட போகிறாங்க, குஜராத் நீதிமன்றத்திட்ட போகிறாங்க. குஜராத் நீதிமன்றம் அப்போ மிக தெளிவாக சொல்லுது 2019, நாங்கள் இதில் தலையிட முடியாது, நீங்கள் அணுக வேண்டியது மகாராஷ்டிராவை. மகாராஷ்டிராவுக்கு இவங்க போயிருக்காங்க, போனப்போ மகாராஷ்டிரா என்ன சொல்லிருச்சு, இதில் ரெமிஷனே கிடையாதுன்னு சொல்லிருச்சு. ஏற்கனவே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு, உங்களுக்கு நாங்கள் ரெமிஷன் தர முடியாது, இந்த மாதிரி குற்றத்துக்கு தர முடியாதுன்னு. அதுக்கு அப்புறம் தான் ஃப்ராட் பண்ணுறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போய் ஃப்ராடு பண்ணி. நான் சொல்ல, நீதியரசர் நாகரத்னா சொல்கிறாங்க, ஃப்ராடுலண்ட் அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் மோசடியாக இந்த வன்முறை மோசடி நடந்திருக்கிறது அப்படின்னு ரெண்டு அரசாங்கத்தையும் கண்டிக்கிறாங்க. எப்போ இப்போ பிரதமராக இருக்கிறாரு, பிரதமர் நரேந்திர மோடியையும் அமித்ஷா தலைமையிலுமான ஒன்றிய அரசையும் கண்டிக்கிறாரு, நடந்துகிட்டு இருக்கிற குஜராத் அரசையும் கண்டிக்கிறாரு. எப்படி நீங்கள் வாங்கினீங்க? அந்த அரசாங்கம் குஜராத் அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க, ரைட்டு, உச்ச நீதிமன்றம் தான் உங்களுக்கு 2022 வந்து ஓகே பண்ணுது. ஓகே, நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவங்களுக்கு தெரியணும்ல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இது இல்லை அப்படின்னு, அப்போ நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்கணும்ல. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, வந்த அதுலேயும் என்னென்னா, இந்த 11 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் கேட்குறாரு, அதை எனக்கு ரெமிஷன் கொடுங்கன்னு ஒருத்தர் தான் கேட்குறாரு. அந்த ஒருத்தருக்கும் அது வந்து இவங்க அதாவது உண்மைகளை சொல்லாததுனால கொடுத்து அனுப்பிடுறாங்க. குஜராத்துக்கிட்ட போனால் குஜராத் அரசாங்கம் என்ன சொல்லும், இதில் நாங்கள் வந்து ரெமிஷன் கொடுக்க முடியாது, ரிவ்யூ போயிருக்கணும்ல, ஏன் போகலை? ரைட்டு, இப்போ இந்த ரெமிஷன் கொடுக்கறதுக்கு கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார்ல, கவர்னர் தானே பண்ணியிருக்கணும். கவர்னர் கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன், அவர் ஒன்றிய அரசை கேட்டிருக்கணும்ல, ஒன்றிய அரசு சொல்லியிருக்கணும்ல, டேய் உனக்கு இதில் அதிகாரம் கிடையாது, மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் அதிகாரம் படைச்சது, ஏன் சொல்லலை? அப்போ இந்த குற்றவாளிகளை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் இருந்திருக்குது. அதைத்தான் நேற்று ராகுல் காந்தி அழகாக ட்வீட் போட்டார், நவ் த ஜட்ஜ்மெண்ட் சோர்ஸ் ஹூஆர் ஆல் த பேட்டர்ன் ஆஃப் த கிரிமினல்ஸ், கிரிமினல் குற்றவாளிகளுக்கு யார் பாதுகாவலர் என்பதை இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, நாங்கள் சொல்ல. அப்போ இது உள்ளபடி சொல்ல போனால் குஜராத் அரசுக்கு கிடைச்ச அடி இல்லை, இது உச்சந்தலையில் ஓங்கி அடித்திருக்கிறது, மோடி தலையிலையும் அமித்ஷா தலையிலையும் ஓங்கி அடிச்சிருக்கு. நீங்கள் பண்ணுற அநியாயம் அட்டூழியம் இந்த மாதிரி கிரிமினல்களுக்கு பின்னாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஏதாவது ஒரு கமெண்ட் வந்திருக்கா? இவர்கள் ஒரு குழு அமை வைத்து அதே பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தரே வந்து அவர்கள் வந்து இந்த குற்றத்தை அவர்கள் செய்திருப்பார்களா என்று நம்ப முடியவில்லை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அல்லது வந்து அவர்கள் வந்து உயர் சாதியினர் அதில் வந்து அவங்க வந்து கண்ணியமிக்கவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், அவங்க வந்து சிறையில் வந்து ரொம்ப கண்ணியமாக இருந்தாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் சொன்னது பிஜேபி எம்எல்ஏக்கள் தானே? அதைத்தான் சொல்கிறேன். அப்போ ஆரம்பத்தில் அதை முதல்ல இதுவே எவ்வளோ ஒரு கீழ்த்தர, இதைத்தான் நம்ம சொன்னோம், அவன் சாதியில் ஒசந்தவன் அதனால் தப்பு பண்ண மாட்டாமுங்கிற அந்த இது இருக்கு. இதை இங்கே சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில்? இதை சொன்னால் தான் சில பேருக்கு சூடு பிடிக்குது. இதுதான் சனாதனம், ஒசந்த சாதியாக பிறந்தால் அவன் தப்பு பண்ண மாட்டான், குறைஞ்ச சாதியாக இருந்தால் அவன் தப்பு பண்ணுவான்னு பார்க்குற மனசு இருக்கு, இதுதான் சனாதனம், இதைத்தான் ஒழிக்கணுங்கிறோம் நாங்கள். இதை தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுவீங்களா, இவர் பெரியவர், இவர் வசந்த சாதிகாரர், இவர் தப்பு பண்ண மாட்டார் நீங்கள் சொன்னால் விடுவானா நம்மளே? நாங்கள் வளர்ந்துருக்கோம்ல அறிவில், இந்த அறிவில் வளர்த்தெடுங்கடா வடநாட்டை அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் இவங்களுக்கு கோபம் வருது. நான் அந்த மக்களை குறை சொல்ல, நம்மளுமே அப்படி தான் இருந்திருப்போம், ஐயா பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இன்னும் பல சமூக தலைவர்களும் பிறக்காமல் இருந்திருந்தா நம்ம சமூகமும் அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் நாங்கள் செஞ்ச புண்ணியமோ இல்லை இயற்கை தந்த அருளான்னு தெரியாது, எங்களுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வந்து எங்களை வளர்த்து எடுத்துட்டாங்க. என் மனுஷன்னா எல்லாரும் ஒன்றுடா, இங்கே வசந்தவன் தாழ்ந்தவன் தலையிலிருந்து ஒருத்தன் பிறக்க முடியாது. டிஎம் நாயர் சொன்னார்ல டாக்டர், டே நான் எத்தனையோ பிரசவம் பார்த்துருக்கோம்டா, இதுவரைக்கும் மனுஷன் வந்து
எங்கேருந்து பிறக்கணுமோ அங்கே தான் பிறந்திருக்கான். இந்த மாதிரி நான் வந்து அவர் இன்னும் நல்லா சொன்னார், நான் இந்தியாவில் மட்டும் இல்லை பிரிட்டிஷ்லேயும் போய் பார்த்துருக்கோம்டா, அங்கேயும் கூட எல்லாரும் வேறு மாதிரி தான்டா, ஒரே இடத்துல தான்டா பிறக்கிறான் அப்படின்னு கேவலமான அந்த கருத்தை சொன்னதுனால தானே அவனுக்கு அந்த புத்தி வருது, இவன் வசந்த ஜாதிக்காரன் அதனால் இதை பண்ணியிருக்க மாட்டான்னு இப்போ அவன் செஞ்சுருக்கிறான்னு நீதிமன்றம் தெளிவாக சொல்லுதுல. அடா அதை விட கொடுமை, மோடி வந்து அங்கே சிஎம்மாக இருக்கிறாருங்க, அங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாரு இந்த பொண்ணு ரேப் பண்ணப்படவே இல்லைன்ட்டான். தெரியுமா உங்களுக்கு, பில்கிஸ் பானு ரேப் பண்ணப்படலைன்னு ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், என்ன கொடுமை அது. இவ்வளவு போராடி இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மா சொல்லியிருக்கு 11 இடத்துல அந்த அம்மா குடியிருந்திருக்கு தான், 11 இடமும் அட்ரஸ் யாருக்கும் தெரியாது. ஒரு நாட்டில் இந்த நாட்டினுடைய குடிமகன் எப்படி வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு பார், தனக்குன்னு ஒரு நியாயம் கேட்கணும்னா அதை வெளிப்படையாக நின்று கேட்க முடியாமல் மறைஞ்சு மறைஞ்சு 11 இடத்துல தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து தான் நீதியை நிலைநாட்டி இருக்கிறது பில்கிஸ் பானு. பாராட்டுறேன் அந்த அம்மாவுடைய மனநிலை, அந்த அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்த குஜராத் மக்கள் அங்கே, அதை தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து குஜராத் மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நின்றுக்க முடியாது. அங்கேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அயோக்கியர்களினுடைய புகலிடமாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பாஜகவை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் சொல்லுது, நான் சொல்ல. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு, அதாவது பாஜகவுடைய இரட்ட நிலைப்பாடாக இருக்கிறது, ஒரு பக்கம் வந்து கொடுமையான குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுறது ஒரு புறம், இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுவிக்கிறதுல அவங்க வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க அப்படின்னு. அப்போது அந்த கோரிக்கையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதை தான் நான் என்ன சொல்கிறேன், தகுதியுடையவர்கள் தகுதி இல்லாதவர்கள். இப்போ குஜராத்திலேயே 2014 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ரைட், இது 92 சட்டம், ரெமிஷன் ஆக்ட் 1992, ரெமிஷன் ஆக்ட் 2014. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சட்டம் நிற்குமா, முன்னாடி இருக்க சட்டம் நிற்குமா? லேட்டஸ்ட்டாக வந்த சட்டம் தான் நிற்கும். 2014 சட்டத்தின்படி 7 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், ரேப், கொலை, கொள்ளை இது போன்று நடந்து கொண்டவர்களுக்கு ரெமிஷன் கிடையாதுன்னு குஜராத் சட்டம் சொல்லுது. அதை மீறி தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க, அதைத்தான் தலைவர் சொல்கிறாரு. ஒரு சட்டத்தின்பால் இப்போ நம்ம கேட்குறது 20 வருஷம் 25 வருஷம் உள்ளே இருந்தவங்க ஒரு கமிட்டி போடுறோம், ஒரு நீதியரசர் தலைமையில் கமிட்டி போட்டு இவங்கள்லாம் யார், இவங்களுடைய பின்புலம் என்ன, இவங்களுக்கான மனநிலை என்ன, இவர்களுடைய உடல்நிலை என்ன, இவங்க இன்றைக்கி வெளியே போனால் இந்த சமூகத்தில் வந்து இவங்க பழையபடி கிரிமினல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு சாத்வீகமான வாழ்க்கை வாழ்ந்து முடிவார்களா, எல்லாத்தையும் பார்க்க சொல்லி அவங்ககிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம விடுவிக்கிறதுக்கு கேட்குறோம். அதுக்கே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர், ஃபைலை கீழே போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு மனுஷன், அது வேற. ஆனால் அங்கே பாரு, கொலை பண்ணி கொள்ளையடிச்சு கற்பழிச்சு நாசம் பண்ணி ஏண்டா இவன் மனுஷ சாதியில் சேர்த்தி ஆகிவன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அக்கிரமமான தப்பை பண்ணி வச்சவனை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் ரெமிஷன் கொடுப்போம் கொடுக்குறானே, அது நல்லா கேட்டுச்சு அந்த நீதியரசர் நாகரத்ன நல்லா கேட்டாங்க. அப்படி 14 வருஷத்தில் விடுவிக்கலாம்னா இந்தியா முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான ஆயுள் கைதிகளை வெளியிட்ற வேண்டியதானே, இந்த நாயவே வெளியே விடலாம்னா, அதாவது அவங்க சொன்னது ஆங்கிலத்தில் வார்த்தைகள் அப்படி, உண்மையான உணர்வு பூர்வமான வார்த்தை என்னென்னா இந்த சொறி நாயங்களையே வெளியே விடலாம்னா அந்த தர்மங்களை வெளியே விட்டுட்டு போயிடலாமா? 14 வருஷத்துக்கு மேலே யாரும் சிறைச்சாலில் இருக்க வேண்டாம்ல, அப்புறம் அவங்க இதுக்கு உள்ளே வச்சுட்டு இருக்கணும் அத்தனை 100,000 பேரையும்? அந்த அம்மா அதான் கேட்டாங்க, நீதியரசர் அதை தான் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து நான் வெளியே போனால் இன்னும் அசிங்கம் பண்ணக்கூடிய அருவறுக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடிய மனநிலையில் கொஞ்சமும் மாற்றம் இல்லாத இவனோட வெளியே விடணும்னு கேட்குறீங்களே அப்படின்னா பாவம், ஒரு முறை தெரியாதனமா அண்ணன் தம்பி தகராறாக இருக்கும் தம்பி, அந்த தகராறில் இவன் தெரியாமல் ஒரு கண்டையை தள்ளி விட்டுருவான் செத்து போயிருப்பான் கண், அவன்லாம் ஆயுள் தண்டனையில் உள்ளே இருக்கான் 20 வருஷம் 25 வருஷம் சாவர வரைக்கும் உள்ளே இருக்கணும்னு, அப்புறம் அவங்களுக்கு செல்லுபடி ஆகாத இது, அதைத்தான் அது பிக் அண்ட் சூஸ், யூ ஆர் மிஸ்யூசிங் அப்யூசிங் யுவர் பவர் ஆன் டிஸ்கிரிஷனரி பவர். அந்த அம்மா சொல்கிறாங்க 251 பக்க இதில் நீதியரசர் ஒரு இடத்துல அதை சொல்கிறாங்க, ஃப்ராடுலண்ட் அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு அப்யூஸ் ஆஃப் யுவர் டிஸ்கிரிஷனரி பவர், இந்த குற்றத்துக்கு ரெமிஷன் கொடுக்கறது யாருக்குங்கிறதுல உங்களுடைய பவரை நீங்கள் தவறாக பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரதமராகவோ உள்துறை அமைச்சராகவோ இருந்த யாரும் இவ்வளவு கேவலமான ஒரு குட்டு உச்ச நீதிமன்றத்திலேருந்து வாங்கினது கிடையாது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவும். ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏப்பா இன்னொன்று தெரியுமா, அதை என்ன சொல்கிறதுன்ற ஒரு நகை முரண் எடுத்துக்கிறதா அல்லது எதிர்மறை, இவர் 2022 ஆகஸ்ட் 15 அங்கே நின்று பேசுகிறார்
வழக்கம் வந்து 56 இன்ச்சை விரித்து பேசுவார்ல, அப்படி பேசுகிறார். எப்படி நான் என் அரசு எல்லா பெண் குழந்தைகளுக்குமான அரசு, எல்லா பெண்களையும் காப்பாற்றுவதற்காகத்தான் மோடி நான் பிரதமராக இருக்கிறேன். இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அதே நாளில் இவ்வளவு அநியாயம் பண்ண பிள்ளைங்களை கேங்கிராப் பண்ணி அவங்கள குழந்தைய ஒரு பச்சை குழந்தைய அடித்து கொன்னவனா விடுதலை செய்கிறது, இதுதான் அவங்களுடைய. அதைத்தான் தலைவர் சொன்னார், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிறம, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயில்னு இப்படி தான் இடித்து தொலைக்கிறாங்க இவனுங்க. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வேண்டியவனுக்கு செய்யாமல் அதை வேண்டாதவனுக்கு செய்யக்கூடாதவனுக்கு செய்கிறது இருக்குல்ல, பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடாமல் இந்த சோறுக்கு தின்னுட்டு வயிறு கொளுத்து போய் கிடக்கிறானே அவனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி இது. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிச்சார். நன்றி சார், மிக்க நன்றி.